Hello students, welcome to science class. 6th standard science unit 4 the world of plants part 2. Hi students, last video we saw a flowering plant consists of two main parts. They are root system and shoot system. In root system we learnt taproot system and fibrous root system. In shoot system we saw two parts, stem part and leaf part. Today we are going to see types of habitat. What is a habitat? Each and every organism needs a place to live and reproduce. Such a dwelling place is called habitat. From the depths of the ocean to the top of the highest mountain, habitats are the places where plants and animals live. அதாவது ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் தேவைப்படும் இடம் தான் dwelling place. ஹேபிடேட் அப்படிங்கிறது அது வந்து எங்கேருந்து தொடங்குதுன்னா கடலின் அடிமட்ட ஆழம் இருக்கு இல்லையா அங்கேருந்து மலையின் உச்சி வரையிலுமே அதனுடைய வாழிடங்களாக உள்ளன. எதோடைய பிளான்ஸ் அனிமல்ஸ்க்கு வாழிடமாக அது இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட்ஸ். லெட் அஸ் ஸ்டடி த டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்வாட்டிக் ஹேபிடேட். வென் வி விசிட் அப்பான் வி சீ சம் பிளான்ஸ் அப்பியர் டு ஃப்ளோட் ஆன் வாட்டர். One of the common plants is the lotus plant. Its leaves float on the water. There is a small frog sitting on a leaf. It is ready to catch the insects flying, fluttering around the flowers. The stem of the plant is seen to be inside. Submerge the water. Its roots are found within the muddy floor of the pond. As this plant grows in water, shall we call it an aquatic plant? பாண்ட்னா குளம். இப்போ நம்ம குளத்தில் பார்த்தோம்னா நிறைய இலையாக மிதந்துட்டே இருக்கும். அதில் ஃப்ராக்ஸ் உட்காந்துருக்கும். அது பூச்சி பிடிக்கிறதுக்காக இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த இலை இருக்கு இல்லையா அது என்ன பிளான்ட் அப்படின்னா லோட்டஸ் பிளான்ட். நிறையா இருக்கும், நிறையா பிளான்ஸ் இருக்கும், வாட்டர் பிளான்ஸ். அதில் மோஸ்ட்லி காணப்படுறது என்ன, லோட்டஸ் பிளான்ட். இந்த லோட்டஸ் பிளானோட இலை வந்து எப்படி இருக்கும், நீரில் மிதக்கும். அதனுடைய தண்டு பகுதி இருக்கு இல்லையா அது வந்து நீரில் மூழ்கி இருக்கும், அதை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி அதோடய வேர்கள் வந்து எங்கே பிடிச்சிட்ருக்குன்னா அடியில் சேராறு தான் இருக்கும் அந்த குளத்தில். அதில் ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சிட்டு நிற்கும். இது மாதிரி வாட்டரில் வளரக்கூடிய பிளான்ட் வந்து ஆக்வாட்டிக் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்வாட்டிக் ஹேபிடேட் இன்க்ளூட்ஸ் ஏரியாஸ் தட் ஆர் பர்மனன்ட்லி கவர்ட் பை வாட்டர் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ் தட் ஆர் ஒகேஷ்னலி கவர்ட் பை வாட்டர். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட், நேம்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அண்ட் மெரைன் வாட்டர் ஹேபிடேட். இந்த ஆக்வாட்டிக் ஹேபிடேட் வந்து நிரந்தரமாக இருக்கும். சிலது வந்து அப்பப்போ நீர் சூழ்ந்து காணப்படும். அதனால் இதை வந்து ரெண்டு டைப்ஸில் சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட், இன்னொன்று வந்து மெரைன் வாட்டர் ஹேபிடேட். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர்னால் அதில் என்னென்னலாம் வரும்னா ரிவர்ஸு, பாண்ட்ஸ், லேக்ஸ், இதிலலாம் அது வந்து நிரந்தரமாக இருக்காது. எப்போயாவது நீர் சூழும், குளத்துலலாம் சில நேரம் வத்தி போனாலும் வத்தி போயிடும், அது மாதிரியாக இருக்கும். ஆனால் வந்து மெரைன் வாட்டர்னால் கடல் நீர், அது வந்து வட்டரே வட்டுறாது, அது எப்பயுமே இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். சி த டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட், டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக். இப்போ டெரஸ்ட்ரியலில் என்னென்னலாம் இருக்குது, டெசர்ட், கிராஸ்லேண்ட்ஸ், மவுண்டெயின்ஸ். இதேமாதிரி ஆக்வாட்டிக்கில் என்ன இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டரில் ரிவர்ஸ், லேக்ஸ், பூல்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் பூல்ஸ் ஆர் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்ஸ். வாட்டர் ஹயாசின்த், வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ் ஆர் சீன் இன் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். இன் தீஸ் பிளான்ஸ் ரூட்ஸ் ஆர் வெரி மச் ரெடியூஸ்ட் இன் சைஸ். Stem and leaves have air chambers that allow aquatic plants to float in water. அதாவது ஃப்ரெஷ் வாட்டரில் என்னென்னலாம் இருக்குது, முன்னாடி பார்த்த மாதிரி ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் பூல்ஸ்னால் ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப சைஸில் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதோட ஸ்டெம்லையும் லீவ்ஸ்லையும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் காற்று அறைகள் இருக்கும், சாம்பர்ஸ் மாதிரி இருக்கும். அதுலேருந்து அது வந்து காற்றை வந்து எடுத்துக்கும். இந்த காற்று அறைகள் வந்து அதிகமாக இருப்பதால் இவைகள் நீரில் எளிதில் மிதக்கின்றன. அந்த ஏர் சாம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் ஈஸியாக அது வந்து நீரில் மிதக்குது. டூயினோ ஏர் ஸ்பேசஸ் இன் ஸ்டெம்ஸ் அண்ட் பெட்யூல்ஸ் ஆஃப் லோட்டஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். அதாவது தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அது நீரில் மிதக்க உதவுகின்றன. நெக்ஸ்ட் ஒன், மெரின் வாட்டர் ஹேபிடேட். From outer space, earth looks like sand. I have some blue marble.
That's because more than 70% of Earth's surface is covered by oceans. Oceans also supports the growth of plants. Marine plants perform about 40% of all photosynthesis that occurs on the planet. அதாவது பூமியின் மேற்பரப்பானது 70% கடல் நீரினால் சூழப்பட்டிருக்கு. தாவரங்கள் கடல் நீரிலும் வாழ்கின்றன. இந்த குளம் இதில் இல்லாமல் கடல் நீர்லமே நிறைய தாவரங்கள் இருக்கு. பூமியின் மொத்த ஒளி சேர்க்கையில், அதாவது போட்டோசிந்தசிஸ்னா ஒளி சேர்க்கை, அதில் வந்து சுமார் 40%, அதில் வந்து 40% இதில் இருக்கிற கடல் வாழ் தாவரங்களில் தான் நடைபெறுது. சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மெரின் ஆல்கே, சி கிராசஸ், மார்ஸ் கிராஸ், ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ் ஆர் த ஒன்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் ஆன் லேண்ட் லைக் ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்ட் அண்ட் டெசர்ட். இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் மேன்மேட் ஹேபிடேட்ஸ் லைக் ஃபார்ம்ஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். தே கேன் பி ஆஸ் பிக் ஆஸ் அ கான்டினென்ட் ஆர் ஆஸ் ஸ்மால் ஆஸ் அன் ஐலேண்ட். தே மேக் அப் அபவுட் 28% of the entire world habitat. அதாவது terrestrial habitatனா நில வாழிடம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன வரும்னா ஃபாரஸ்ட் காடுகள், கிராஸ்லேண்ட் புல்வெளிகள், டெசர்ட்னா பாலைவனம். அதோடு இல்லாமல் மனுஷனால் நிறைய உருவாக்கப்பட்ட ஃபார்ம்ஸ், பண்ணைகள், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ், நகரங்கள், மாநகரங்கள், அதுவும் இதில் அடங்கும். அது வந்து கான்டினென்ட் அளவுக்கு பெருசாகவும் இல்லை, ஐலண்ட் அளவுக்கு சின்னதாகவும் இல்லை. இப்போ வந்து 28% ஆஃப் த என்டையர் வேர்ல்டில் வந்து இந்த நிலவாழிடங்கள் இருக்கு. எக்ஸாம்பிள், எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஸ்க்ரப், ஜங்கிள்ஸ். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் இஸ் கிளாசிஃபைட் இன்டூ 3 types. தே ஆர் ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்ட் அண்ட் டெசர்ட். டூ யூ நோ த ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட் அப்பியர்ட் அரவுண்ட் 470 million years அகோ? தே வேர் மாசஸ் அண்ட் லிவர் ஓட்ஸ். The Amazon rainforest in South America produces half of the world's oxygen supply. அதாவது 470 million ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரம் இது ரெண்டும் என்னென்னா மாசஸும் லிவர் ஓட்ஸ் அப்படிங்கிறதும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலை காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது. இந்த அமேசான் காட்டிலிருந்து தான் ஆக்சிஜன் பாதி அளவு வருது. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாரஸ்ட் ஹேபிடேட். Forest is a large area dominated by trees. There are 3 types of forests. They are tropical forests, temperate forests and mountain forests. Annual rainfall here ranges from 25 to 200 centimeter. Second one, grassland habitat. Grassland is an area where the vegetation is dominated by grasses. Grasses range from short to tall. Example, Shavana grassland. Forest na kaadugal. இதில் வந்து அதிகமான என்ன இருக்கும்? Trees தான் இருக்கும். இது வந்து 3 வகையாக இருக்குது. வெப்ப மண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலை காடுகள் அப்படின்னு இருக்கு. ஆனுவல் ரெயின்ஃபால்னா வருட மலை அளவு எவ்வளவா இருக்கும்னா 25 to 200 centimeter வரும். அதோட ரேஞ்சஸ் இருக்கும். இந்த கிராஸ்லேண்ட் ஹேபிடேட்டில் வந்து அதிகமான புற்கள் காணப்படுகிறது. இவை மிகச்சிறியன முதல் உயரமான புற்களை கொண்டதாக இருக்கும். எக்ஸாம்பிள், சாவனா கிராஸ்லேண்ட். தேர்ட் ஒன், டெசர்ட் ஹேபிடேட். எ ஹேபிடேட் வித்தவுட் மச் வாட்டர் இஸ் கால்ட் டெசர்ட்ஸ். டெசர்ட்ஸ் ஆர் த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் அர்த். தே கெட் லெஸ் தேன் 25 centimeter ரெயின்ஃபால் ஆனுவலி. Deserts cover at least 20% of the earth. The plants which grow in this habitat have thick leaves that store water and minerals. The plants like cactus store water in their stem, and the leaves are reduced to spines. They have long roots that go very deep in the soil in search of water. அது டெசர்ட் னா பாலைவனம். நீரின் அளவு மிக குறைவாக உள்ள இடத்தை பாலைவனம் என்கிறோம். இலைகள் பூமியில் மிகவும் வறண்ட பகுதிகள். இந்த டெசர்ட்ல வந்து இலையெல்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்கும். ஆண்டில் சராசரி 25 centimeter குறைவாக மழை பெய்யும். எங்கன்னா இந்த பாலைவனத்துல தான். பூமியில் சுமார் 20% பாலைவனம் உள்ளன. பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உப்புகளையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலைகள் தடிமனாக உள்ளன. அதோட இலை வந்து ரொம்ப திக்கா இருக்கும்.
ஏன்னா அதில் தான் வந்து கனிம உப்புகளை நீரையும் சேமித்து வைக்குது. கள்ளி தாவரங்கள், அதாவது கேக்டஸ்னால் கள்ளி தாவரங்கள், அது வந்து நீரை வந்து தண்டில் சேமித்து வைக்கின்றன. அதன் இலைகள் முட்களாக மாற்றமடைந்துள்ளன. அதை பார்த்தீங்கன்னா அந்த இலையில் அப்படியே முள்ளு முள்ளாக இருக்கும் அந்த இலையில், அது வந்து தண்டில் வந்து நீரை சேமித்து வைக்குது. இலைகள் நன்கு வளர்ச்சி அடைந்த நீளமான வேர்களை கொண்டுள்ளதால் மண்ணின் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன. அதோடைய வேர் எப்படி இருக்குமோ நல்ல பெருசாக நீட்டமாக இருக்கும், அதனால் அடியில் போய் அது நீரை உறிஞ்சிக்குது. Types of desert habitat include hot, dry deserts. அப்படினா வெப்ப வறட்சி பாலைவனங்கள். Semi-arid deserts. அப்படினா மித வெப்ப பாலைவனங்கள். Coastal deserts. கடல் சார்ந்த பாலைவனங்கள். Cold deserts. குளிர் பாலைவனங்கள். எக்ஸாம்பிள் சில கொடுத்துருக்காங்க. Cactus, agave, aloe, cryophyllum. Fact file. Thar Desert, also called Great Indian Desert, is an arid region of rolling sand hills on the Indian subcontinent. It is located partly in Rajasthan state, northwestern India, and partly in Punjab and Sindh provinces, eastern Pakistan. அதாவது இந்த Thar Desert வந்து மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய டெசர்ட். இது வந்து இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. ராஜஸ்தான், வடமேற்கு இந்தியாவிலும், பஞ்சாபிலும், சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானிலும் இது அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த டாபிக், பிளான்ட் அடாப்டேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். அடாப்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் பிளான்ட்ஸ் விச் ஹெல்ப் தம் டு சர்வைவ் இன் த ஹேபிடேட்ஸ் தே லிவ் ஓவர் அ லாங் பீரியட். பிளான்ட்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட் ஹாவ் டெவலப்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் which help them to grow and live in that particular habitat. Plant adaptations and modification enna thavarangalin thagavamaippugalum maatrukalum appdin artham. Thagavamaippu thavarathin sirappamsamagum, adha thavarangal thangal valarum soolnilaigalai kerpa thagavamaitthu kondu pallandu vaalgindrana. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துக்கும். அதுக்கு பேர் தான் தகவமைப்பு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது வாழிடங்களில் வாழும் தாவரங்கள் குறிப்பிட்ட தகவமைப்புகளை பெற்று அவ்வாழிடத்தில் வாழ்கின்றன. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அது இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இப்போ குளிராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அது இருந்துக்குது, அதே மாதிரி வெயில் நேரத்துலையும் அதுக்கு தகுந்த மாதிரி அது அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கும். அதுக்கு பேர் தான் அடாப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது. இன் திஸ் செக்ஷன் லெட் அஸ் ஸ்டடி அபவுட் சம் அடாப்டேஷன்ஸ் லைக் டென்ட்ரில்ஸ், ட்வைனர்ஸ் அண்ட் தோன்ஸ். டென்ட்ரில்ஸ்னா பற்றுக்கொடி, ட்வைனர்ஸ்னா பின்னு கொடி, தோன்ஸ்னா முட்கள். தீஸ் அடாப்டேஷன்ஸ் ஆர் சீன் இன் பிளான்ஸ் விச் லிவ் இன் டெரஸ்ட்ரியல் அண்ட் டெசர்ட் ஹேபிடேட்ஸ். இது மாதிரியான தகவமைப்பு கொண்ட பிளான்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா அதிகமாக நிலப்பகுதியிலையும் பாலைவன பகுதியிலையும் இருக்கும். First one, tendril climbers. Tendril is a twining climbing organ of some weak stemmed plants like peas and bitter gourd. Tendril coils around a support and helps the plant to climb. அதாவது மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் இந்த டெண்டரில் பெற்றிருக்கு. அந்த டெண்டரிலானது ஆதாரத்தை சுற்றி கொண்டு அத்தாவரங்கள் மேல் ஏறுவதற்கு ஏதுவாக இருக்கு. Examples, sweet peas. Leaflets are modified into tendrils. Bitter gourd. Axillary buds are modified into tendrils which help the plant to climb. Sweet peas னா இனிப்பு பட்டாணி. அதில் வந்து இந்த சிற்றிலைகள், சின்ன சின்ன இலைகள் வந்து டெண்ட்ரிலாக மாறியிருக்கு. அதே மாதிரி பிட்டர் கார்டில் வந்து ஆக்ஸிலரி பட்ஸ் கோண மொட்டு வந்து டெண்ட்ரிலாக மாறியிருக்கு. செகண்ட் ஒன், ட்வைனர்ஸ். Some plants have weak stems. They cannot stand straight on their own. They must climb on any support to survive. சில பிளான்ஸ் வந்து நீண்ட மெலிந்த வளையும் தன்மையோட தண்டுகள் இருக்கும், அதனால் அதால் நேராக நிலைத்து நிற்க முடியாது. எனவே அது அருகில் உள்ள ஆதாரத்தை பற்றி கொண்டு வளர்கின்றன. எக்ஸாம்பிள், கிளிட்டோரியா அண்ட் ஜாஸ்மின். தேர்ட் ஒன், தோன்ஸ். Leaves of some plants become wholly or partially modified into sharp pointed structures called thorns or spines for defensive purpose. அதாவது முட்கள் அப்படின்னு சொல்லுவோம். சில தாவரங்களில் இலைகள் வந்து முழுமையாகவோ அல்லது சிறு பகுதியாகவோ கூரிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகின்றன.
இந்த முட்கள் வந்து பாதுகாப்பிற்கு உதவுகின்றன. எக்ஸாம்பிள்ஸ் அகேவ் த லீஃப் அப்பெக்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு தோன்ஸ். அதாவது இந்த அகேவ் அப்படிங்கிற பிளான்ட்டில் வந்து அந்த இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாறுகின்றன. ஒப்பன்ஷியா த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ். இதில் உள்ள இலைகள் வந்து முட்களாக மாறுகின்றன. போகன் விழா த ஸ்டெம் ஹேஸ் ஷார்ப் தோன்ஸ். இதில் உள்ள ஸ்டெம் பார்ட் வந்து முட்களாக மாறுகின்றன. டூ யூ நோ பேம்பூ இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ் டியூரிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ். அதாவது வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் இந்த பேம்பு மூங்கில். டூ யூ நோ பேஜ் நம்பர் 62. நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். இட் இஸ் 6,650 கிலோமீட்டர் லாங். உலகத்திலே வந்து மிக நீளமான ஆறு எதுனா நைல். த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா இஸ் கேஞ்சஸ். இட் இஸ் 2,525 கிலோமீட்டர் லாங். அதாவது இந்தியாவிலே நீளமான ஆறு எதுனா கங்கை. டூ யூ நோ பேஜ் நம்பர் 63. வேர்ல்ட் ஹேபிடேட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வர திங்களில் நம்ம வேர்ல்ட் ஹேபிடேட் டே கொண்டாடுறோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 4 இஸ் ஓவர். ஸோ ஃபார் வி லேர்ன்ட் அபவுட் ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட். Types of habitat, we saw terrestrial and aquatic habitat. I hope you understood this lesson. Next video, we will see next unit. Thank you.